நம்ம வாழ்க்கையில அன்பு, பாசம், கோபம், அகங்காரம், ஆணவம், நேர்மை, போட்டி, பொறாமை, இது எல்லாமே எல்லார்கிட்டயும் சாதாரணமாவே இருக்கும். இதுல ஒரு குணம் மட்டும் கொஞ்சம் அதிகமாவே இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் சரி, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, பாதிப்பு அதிகமாவே இருக்கும். அப்படி ஒரு நபர் ஒரு குணத்தோட செயல்பட்டதுனால அவருக்கும் சரி, அவரை சுத்தி இருக்கிறவங்களும் என்னெல்லாம் பாதிப்பு அனுபவிச்சாங்க, என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன், இது ஏவிஎன் கதைப்போமா. ஒரு காலத்துல ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரருடைய யாகத்தை காக்குறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப விஸ்வாமித்ரர் பல உபதேசங்களை ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்லி கொடுத்துட்டே கூட்டிட்டு போனாரு. அந்த சமயத்துல கோபத்தின் அதிபதியான துர்வாச முனிவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு விஸ்வாமித்ரர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானும் பிரம்மாவும் கடுமையான வாக்குவாதத்துல இருந்தாங்க. அப்ப கோபத்தின் உச்சத்துக்கு போன சிவபெருமான் தன்னுடைய கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம ரொம்பவே திணறி போனாரு. அந்த சமயத்துல அத்தரி முனிவர் அனுஷியா தம்பதியினர் சிவபெருமானுடைய அம்சத்திலேயே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவத்துல இருந்தாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட சிவபெருமான் தன்னுடைய கோபத்தை அனுஷியாட்ட செலுத்தவும் அனுஷியாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் துர்வாச முனிவர். சிவபெருமானுடைய கோபத்தின் அம்சத்துல பிறந்தவர் தான் இந்த துர்வாச முனிவர். அதனாலதான் இயற்கையாவே அவருக்கு அதிகமா கோபம் வரும். கோபம் வரப்ப சாபமும் கொடுப்பாரு. அதனால மக்கள் எல்லாரும் துர்வாச முனிவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் வந்தா அவரை சரியான முறையில உபசரிச்சு அனுப்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ராமருடைய மூதாதையரான அம்பரீஷ் மன்னன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. ரொம்பவே நல்லாட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவர் ஒரு தீவிரமான மகாவிஷ்ணுவுடைய பக்தன். மகாவிஷ்ணுவே அவருடைய பக்திய பார்த்து தங்கிட்ட இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையே அவருக்கு கொடுத்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தீவிரமான பக்தர் தான் இந்த அம்பரீஷ் மன்னர். எப்போலாம் அம்பரீஷ் மன்னருக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்போ இந்த சுதர்சன சக்கரம் அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லிருக்கிறாரு. சுதர்சன சக்கரமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ் மன்னர் சும்மா இருக்கல. மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதேசிக்கு விரதம் இருப்பாரு. முதல் நாள் ஆரம்பிச்ச விரதத்தை மறுநாள் தான் முடிப்பாரு. கடுமையான உண்ணா நோன்பு இருப்பாரு. தன்னுடைய நாட்டு மக்களுடைய செல்வ நிலையும் மன நிம்மதியும் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு நாள் அம்பரீஷ் மன்னர் ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட விரதத்தை முடிக்க போற சமயத்துல துர்வாச முனிவர் அம்பரீஷ் மன்னனை பார்க்க வந்தாரு. அந்த மன்னர் விரதம் இருப்பாருன்னு தெரிஞ்சே அவருடைய விரதத்தை சோதிக்கணும்னு நினைச்சாரு இந்த துர்வாச முனிவர். துர்வாச முனிவரை பார்த்த அம்பரீஷ் மன்னர் ரொம்பவே சந்தோஷமா அவரை வரவேற்றாரு. துர்வாச முனிவர் சொல்றாரு, மன்னா மாதம் மாதம் இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த விரதத்தை முடிக்க போற நேரமும் வந்துருச்சு. இந்த சமயத்துல நான் இங்க வந்துட்டேன். உங்களுக்கான உணவு தயார் நிலையில இருக்கு. அதனால இப்போ நான் ஆற்றங்கரையில போய் நீராடிட்டு வரேன். அதுக்கப்புறமா நீங்க விரதத்தை முடிங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் ஆற்றங்கரைக்கு போய் நீராட போறாரு. ஆற்றங்கரைக்கு நீராட போன துர்வாச முனிவர் அம்பரீஷ் மன்னனை சோதிக்கணும்னு நினைச்சாரு. அதனால அந்த ஆற்று நீர்ல மூழ்கின துர்வாச முனிவர் ரொம்ப நேரம் ஆகியும் எழுந்திருக்கவே இல்லை. இது ஒரு புறம் இருக்க அம்பரீஷ் மன்னர் தன்னுடைய விரதத்தை முடிக்க போற நேரம் நெருங்கிருச்சு. இப்போ அவர் விரதத்தை முடிக்கல அப்படின்னா அவருக்கான பலன் கிடைக்காம போயிரும். அதனால கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, மன்னா துர்வாச முனிவர் ஆற்றுல நீராட போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு சில நாளிகை ஆகுது. இந்த நேரத்துல நீங்க விரதத்தை முடிக்கணும். உணவை நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா இந்த துளந்தி தண்ணீரையாவது குடிச்சு இந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அம்பரீஷ் மன்னருக்குதான் துர்வாச முனிவருடைய கோபத்தை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால துர்வாச முனிவர் வரதுக்கு முன்னாடியே இந்த துளசி தண்ணீரை குடிச்சு விரதத்தை முடிச்சுட்டா அவருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாயிருவோமோ அப்படின்னு பயந்து அம்பரீஷ் மன்னர் அந்த துளசி தண்ணீரை குடிக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கினாரு. அப்போதான் அமைச்சர்கள் சொல்றாங்க, மன்னா நீங்க உணவை சாப்பிட்டாதான் துர்வாச முனிவர் கோவப்படுவாரு. இத துளசி தண்ணீர் தானே, இத குடிக்கிறதுனால என்ன இருக்கு, இத மட்டும் குடிச்சிருங்க, உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கவும் அம்பரீஷ் மன்னரும் துளசி தண்ணீரை பருகிறாரு. இத உணர்ந்த துர்வாச முனிவர் மூழ்கியிருந்த தண்ணீர்ல இருந்து எழுந்து அம்பரீஷ் மன்னர் கிட்ட வராரு. அப்ப அவர் அந்த துளசி தண்ணீரை பருகிட்டு இருந்ததை பாத்துட்டாரு. இத பாக்கவும் துர்வாச முனிவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு.
உடனே அம்பரீஷ் மன்னரை பார்த்து கேக்குறாரு, மன்னா நான் வர வரைக்கும் எதுவும் சாப்பிட வேணாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவோம் தானே சொன்னேன், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம், எதுக்கு இந்த துளசி தண்ணீரை குடிக்கிறீங்க, உங்களை தேடி வந்த விருந்தாளிய உபசரிக்கிற விதமா இது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டாரு. அம்பரீஷ் மன்னர் சொல்றாரு, முனிவரே நான் உணவு அருந்தல, உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன், என்னுடைய விரதத்தை முடிக்கிறதுக்காக துளசி தண்ணீர் மட்டும்தான் பருகினேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா துர்வாச முனிவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. கோபத்தோட உச்சிக்கே போன துர்வாச முனிவர் தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடி ரெண்டை எடுத்து கீழே போடுறாரு. அதுல இருந்த ஒரு அரக்கன் வரா துர்வாச முனிவரை பார்த்து வணங்கி நின்னு, முனிவரே உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் இப்பவே செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அரக்கனுடைய தோற்றமே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. இப்படிப்பட்ட அரக்கன்ட்ட துர்வாச முனிவர் சொல்றாரு, இந்த அம்பரீஷ் மன்னர் என்ன அவமானப்படுத்திட்டாரு, அதனால இவரை இப்பவே நீ கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அரக்கன் அம்பரீஷ் மன்னரை கொல்றதுக்கு ஆயத்தமானா. இந்த சமயத்துலதான் அம்பரீஷ் மன்னர் மகாவிஷ்ணு தனக்கு அளித்த சுதர்சன சக்கரத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்றாரு. அந்த இடத்துக்கு சுதர்சன சக்கரம் சுழன்று வருது, அரக்கனை ஒரே நொடியில கொன்றது. அதுக்கடுத்து துர்வாச முனிவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உணர்ந்த அந்த சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரை நோக்கி சுழன்றுகிட்டே இருக்கு. அத பார்த்த துர்வாச முனிவருக்கு ஒரே பயம், இந்த சுதர்சன சக்கரம் நம்மள கொன்றுமோ அப்படின்னு நினைச்சிட்டு பயத்துல பிரம்மாவை தேடி பிரம்மலோகத்துக்கு போறாரு. அப்பயும் அந்த சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவர் பின்னாடியே சுழன்றுகிட்டே போச்சு. அப்பதான் பிரம்மா சொல்றாரு, துர்வாச முனிவரே நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க, கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே துர்வாச முனிவர் கைலாயத்துக்கு ஓடுறாரு. பின்னாடியே சுதர்சன சக்கரமும் சுழன்றுகிட்டே போகுது. நெடுந்தூரம் ஓடி போனதுனால துர்வாச முனிவருடைய மூச்சு அதிகமா வாங்க ஆரம்பிச்சது. சிவபெருமான் சொல்றாரு, சுதர்சன சக்கரமே மகாவிஷ்ணுவோடது, அதனால நீ வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக துர்வாச முனிவர் மறுபடியும் கைலாயத்துல இருந்து வைகுண்டத்துக்கு போறாரு. இப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, அந்த சுதர்சன சக்கரம் இப்போ அம்பரீஷ் மன்னனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனால உன்னை அம்பரீஷ் மன்னனாலதான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு துர்வாச முனிவரை அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ வைகுண்டத்துல இருந்து அம்பரீஷ் மன்னனை தேடி பூலோகத்துக்கு துர்வாச முனிவர் வராரு. இந்த சமயத்துல சுதர்சன சக்கரமும் சும்மா இல்ல, அவரு பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. துர்வாச முனிவரால பேச கூட முடியல. பிரம்ம லோகத்துக்கும் கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் போய் மறுபடியும் பூலோகத்துக்கு வந்ததுனால அவருக்கு மூச்சு திணறி பேச்சு அடைச்சு போய் நின்னாரு. சைகையிலேயே மன்னிப்பு கேக்குறாரு அம்பரீஷ் மன்னன்ட்ட. இப்பதான் அம்பரீஷ் மன்னர் சொல்றாரு, ஒரு பிரார்த்தனை பண்றாரு, உடனே சுதர்சன சக்கரம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. துர்வாச முனிவர் உயிர் போய் திரும்ப வந்ததாவே உணர்ந்தாரு, மறுபிறவி எடுத்திருக்கிறதா நினைச்சாரு. அம்பரீஷ் மன்னனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அவரால இப்பதான் உணர முடிஞ்சது. இந்த கதையை தான் விஸ்வாமித்ரர் ராமர் கிட்டயும் லக்ஷ்மணர் கிட்டயும் சொல்றாரு. விஸ்வாமித்ரர் சொல்றாரு, எத்தனையோ பேருக்கு சாபம் கொடுத்து அலற விட்ட துர்வாச முனிவருக்கே உங்களுடைய மூதாதையரான அம்பரீஷ் மன்னர் துர்வாச முனிவரைய அலற விட்டாங்க, அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததுதான் உங்களுடைய வம்சம் அப்படின்னு தன்னுடைய உபதேசங்களை சொல்லிட்டே நடந்து போறாரு. அப்புறம் விஸ்வாமித்ரர் சொல்றாரு, உங்களுடைய மூதாதையரான அம்பரீஷ் மன்னன் துர்வாச முனிவரை அவ்வளவு பதற வச்சாரு, அதுக்கப்புறமா பல தலைமுறையினர் உங்களுடைய வம்சத்துல வந்தாச்சு, துர்வாச முனிவருக்கும் உங்களுடைய வம்சத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி துர்வாச முனிவர் கேகய நாட்டுக்கு வந்தாரு. கேகய நாட்டை ஆட்சி செய்யறது யாரு, உங்களுடைய தாயாரான கைகேயுடைய தந்தையான அஸ்வபதி மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய நாடுதான் கேகய நாடு. அந்த நாட்டினுடைய அமைதியும் பசுமையான சூழ்நிலையும் பார்த்து பிடிச்சு போன துர்வாச முனிவர் அங்கேயே சில காலம் தங்கி தவம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. அஸ்வபதி மன்னரும் ரொம்பவே சந்தோஷமா துர்வாச முனிவரை வரவேற்று பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காணகத்தை காட்டி, இந்த இடத்துல நீங்க இருந்து தவம் செய்யுங்க, என்னுடைய மகளான கைகேயி உங்களுக்கு கூடவே இருந்து பணிவிடை செய்வா அப்படின்னு சொன்னாரு. அந்த சந்தோஷமா ஏத்துக்கிட்ட துர்வாச முனிவர் அந்த காணகத்துல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. பக்கத்திலேயே கைகையும் இருந்தாங்க. கைகையும் ரொம்பவே சின்ன பொண்ணுதான். நொடிகள் போகுது, நேரம் ஆகுது, நாட்களும் ஓடுது. துர்வாச முனிவர் கடுமையான தவத்துல அசைவற்ற நிலையில இருக்காரு. கைகைக்கு ஒரே சந்தேகம், எப்படி அசைவற்ற இப்படி இருக்க முடியும், ஒருவேளை அவர் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதனால பக்கத்துல ஏதாவது குச்சி இருந்தா எடுத்து அவருடைய மூக்கு வழியா விட்டு பார்த்தா ஏதாவது அசைவு கொடுப்பாரு, அப்ப அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம் நினைச்சு பக்கத்துல ஏதாவது குச்சி இருக்கா அப்படின்னு தேடினாங்க. அந்த சமயத்துல எந்த குச்சியும் கைகையோட கைக்கு அகப்படல, அதனால
தன்னுடைய கை விரலையே துர்வாசா முனிவருடைய மூக்கு வழியா விட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் அதிகமாச்சு. கண்ணை விழிச்சு பார்த்தாரு, அவருடைய தவம் கலைஞ்சு போயிருச்சு. இதுக்கு காரணம் கைகையே தான், அவங்களுடைய கைதான் அதுக்கு காரணம் அப்படின்னு உறுதி பண்ணி, கைகையை உன்னுடைய கை விரலால தானே என்னுடைய மூக்கு துவாரத்துக்குள்ள விட்டு என்னுடைய தவத்தை கழிச்சேன், அதனால இந்த கை இரும்பா மாறட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. இத கேட்ட கைகேய்க்கு பேரதிர்ச்சி. முனிவரே, இந்த மன்னிச்சிருங்க, நீங்க அசைவற்ற நிலையில பல நாட்கள் இருந்தீங்க, அதனாலதான் பயத்துல நான் இப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க. துர்வாச முனிவர் சொல்றாரு, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனா சாபத்தை குறைச்சக்க வேணா முடியும். எப்பவுமே நீ இரும்பு கையோட இருக்க தேவையில்ல, எப்போ உனக்கு இந்த இரும்பு கை தேவையோ அப்போ உனக்கு இந்த கை வரும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் தசரத மன்னருக்கும் கைகேயிக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் தசரத மன்னர் ஒரு போர்ல கலந்துக்கிறாரு, கைகேயும் கூட போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருந்த தேர் சக்கரத்தினுடைய அச்சு முறிய ஆரம்பிச்சது. இத உணர்ந்த கைகேய்க்கு துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் நினைவுக்கு வந்தது. அதனால தன்னுடைய கையை இரும்பா மாத்திக்கிட்டு தேரனுடைய சக்கர அச்ச முறியாம பாத்துக்கிட்டாங்க கைகேயி. இந்த கதையையும் விஸ்வாமித்ர ராமர் லட்சுமணர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி துர்வாச முனிவர் உங்களுடைய மூதாதையர்கிட்டயும் சரி, உங்களுடைய தாயார்கிட்டயும் சரி, பல சமயங்கள்ல உங்களுடைய வம்சத்துக்கும் துர்வாச முனிவருக்கும் பல சம்பந்தங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கதையை இப்போ நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ராமா லக்ஷ்மணா, துர்வாச முனிவர் உங்ககிட்டயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால ரொம்ப பார்த்து கையாளுங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இதுக்கப்புறம் விஸ்வாமித்ரருடைய யாகம் முடியுது. ராமரும் லக்ஷ்மணரும் அயோத்திக்கு போறாங்க. ராமர் சீதை திருமணம் நடக்குது. ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் வனவாசம் போயிட்டு திரும்ப வந்து ராமருடைய பட்டாபிஷேகமும் முடிஞ்சிருது. இந்த சமயத்துல துர்வாச முனிவர் ராமர் பாக்குறதுக்காக வராரு. ராமர் ரொம்ப ஆரவாரமா வரவேற்கிறாரு துர்வாச முனிவரை. துர்வாச முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. துர்வாச முனிவர் ராமர்ட்ட சொல்றாரு, ராமா இன்னையோட என்னுடைய ஓராண்டு காலம் விரதம் முடியுது, நான் சரயு நதியில போய் நீராடிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள தண்ணீர், பசு, அக்னி இதால தயாரிக்கப்படாத உணவு எனக்கு வேணும். சிவ பூஜைக்கு யாரும் பார்க்காத மலர் வேணும். இதெல்லாம் உன்னால தயாரிக்க முடியும் அப்படின்னா சொல்லு, நான் இங்க இருக்கேன், அப்படி இல்லன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. ராமர் சொல்றாரு, துர்வாச முனிவரே, நீங்க சரயு நதியில போய் நீராட போங்க, நீங்க வர்றதுக்குள்ள இது எல்லாமே தயார் நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. துர்வாச முனிவர் போன அடுத்த நொடி ராமர் ஒரு கடிதம் எழுதுறாரு. தேவலோகத்துல இருக்கக்கூடிய கற்பக மரமும் பாரிஜாத மலரும் உடனே பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு எழுதி அத ஒரு அம்புல கட்டி வானுலகத்தை நோக்கி அம்பெய்துறாரு. அது இந்திரனை போய் சேருது. இந்திரன் உடனே அந்த அம்பை எடுத்து அதுல இருக்கக்கூடிய கடிதத்தை பிரிச்சு படிச்சு பாக்குறாரு. அது எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு ராமர். தான் கேட்டதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அதே அம்புக்கு இந்திரன் இரையாவாரு அப்படின்ற வார்த்தையும் அதுல இருந்தது. உடனே இந்திரன் ஒரு தேவலோக விமானத்துல கற்பக மரத்தையும் பாரிஜாத மலரையும் வச்சு ராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ சிவ பூஜைக்கு தேவையான பாரிஜாத மலர் தேவலோகத்திலிருந்து வர வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கற்பக விருட்சத்தை பூலோகத்துல வைக்கிறாங்க. அது கடில சீதையை உட்கார்ந்து பூஜை செய்யறாங்க. விதவிதமான உணவுகள் அந்த இடத்துல வருது. சரயு நதிக்கு நீராட போன துர்வாச முனிவர் இப்போ அரண்மனைக்கு வந்து பாக்குறாரு. சிவ பூஜைக்கு தேவையான மலர்கள் எல்லாமே அங்க இருந்தது. பாரிஜாத மலர் தேவலோகத்துல இருக்கக்கூடிய அந்த மலர் பூலோகத்துக்கு வந்ததை பார்க்கவும் துர்வாச முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. கையோட சிவ பூஜையை முடிச்ச துர்வாச முனிவர் அதுக்கப்புறமா உணவு பரிமாற இடத்துக்கு போனாரு. அங்க சீதை விதவிதமான உணவுகளோட தயார் நிலையில இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே தண்ணீர், அக்னி, பசுவின் பொருட்களான தயிர், மோர், பால், நெய் இது எல்லாமே பயன்படுத்தாம தயார் செஞ்ச உணவு பொருட்கள் தான் இந்த இடத்துல இருந்தது. உணவு அருந்தி முடிச்சுட்டு ராமரை பார்த்து சொல்றாரு, உலக மக்களுக்கு உன்னுடைய மகிமைய காட்டுறதுக்காக தான் இந்த பரீட்சையை வச்சேன் அப்படின்னு சொல்லி ராமரை வணங்கி ராமரை வளம் வந்துட்டு துர்வாச முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அம்பரீஷ் மன்னருக்கு வச்ச சோதனையில எப்படி அம்பரீஷ் மன்னர் ஜெயிச்சாரோ அதே மாதிரிதான் ராமருக்கு வச்ச பரீட்சையிலயும் ராமருக்கு தான் வெற்றி கிடைச்சது. இதுல விதியோட விளையாட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சீதை நெடுங்காலம் இந்த பூலோகத்துல வாழ்ந்ததுக்கு அப்புறமா பூமிய பிழந்து பூமி கடையில போயிட்டாங்க. ராமரும் சீதை இல்லாத கவலையோட லவகுஷனுக்கு ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு அவரும் அரண்மனையில இருந்தாரு. இந்த நேரத்துலதான் யம தர்மராஜா ராமரை பாக்குறதுக்காக அந்தனர் உருவத்துல வராரு. ராமர் கிட்ட சொல்றாரு, ராமா நான் உன்கிட்ட தனியா பேசணும் இந்த அறையில,
நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு இந்த லக்ஷ்மணர் அறைக்கு வெளியில நின்னு காவல் புரியணும். யாரும் உள்ள வரக்கூடாது, யாரு உள்ள வந்தாலும் அவங்களுக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ லக்ஷ்மணர் வெளியில இருக்காரு, அறைக்குள்ள ராமரும் அந்தனர் உருவத்துல இருக்கிறவரும் போறாரு. அந்தனர் உருவத்துல இருந்த யம தர்மராஜா தன்னுடைய சுய உருவத்திலேயே ராமர் கூட உரையாடல இருக்காரு. ராமா, பூலோகத்துல நீ அவதாரம் எடுத்து பல ஆண்டு காலம் நல்ல ஆட்சி நடத்திட்ட, இப்போ உன்னுடைய அவதாரத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான உரையாடல்ல இருந்தாரு. இந்த சமயத்துலதான் துர்வாச முனிவர் ராமரை பாக்குறதுக்காக அந்த அரண்மனைக்கு வராரு. லக்ஷ்மணர் கிட்ட கேக்குறாரு, லக்ஷ்மணா நான் ராமரை பாக்கணும், கதவை திற அப்படின்னு சொன்னாரு. சொல்றாரு, முனிவரே ராமர் உள்ளதான் இருக்காரு, கூடவே ஒரு அந்தனரும் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான உரையாடல்ல இருக்காங்க, முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களே வெளியே வருவாங்க, அதுக்கப்புறமா நீங்க ராமரை பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேக்குறவரா துர்வாச முனிவர், இப்போ நீ கதவை திறக்கலனா அயோத்தியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அப்படின்னு நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. லக்ஷ்மணருக்கு என்ன செய்யும் தெரியல, கதவை திறந்தா லக்ஷ்மணருக்கு அழிவு, கதவை திறக்கலனா அயோத்தி மக்களுக்கே அழிவு, அயோத்தி மக்களுக்காக நான் ஒருத்தர் அழிஞ்சு போனா ஒண்ணு தவறில்ல அப்படின்னு நினைச்சிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த அடுத்த நொடி துர்வாச முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. இதுதான் விதியோட விளையாட்டு. யம தர்மராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் அவ்வளவு சொல்லியும் நீ கதவை திறந்துட்டேல, உனக்கு சீக்கிரமே மரணம் நிகழும், உன்னுடைய சகோதரனான ராமருக்கும் மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜாவும் அங்கிருந்து போயிட்டாரு. ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது, என்ன செய்யறதுனே தெரியல. லக்ஷ்மணர் நினைக்கிறாரு, ராமரால என்ன செய்ய முடியும், என்னுடைய மரணத்தை நானே வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக பனவாசத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் சில நாட்கள்லயே லக்ஷ்மணர் தன்னுடைய உயிரை விட்டாரு. லக்ஷ்மணர் இல்லாத இந்த உலகத்துல ராமரால இருக்க முடியல. அவரும் சரயு நதிக்கு போய் அந்த தண்ணீர்ல மூழ்கி உயிரை விட்டாரு. பாத்தீங்களா, துர்வாச முனிவர் அம்பரிஷ்மணரை சோதிக்கணும்னு நினைச்சாரு. அவர் மேல தப்பே இல்லைனாலும் கோபப்பட்டார், சாபம் கொடுத்து அழிக்க முன் வந்தாரு. கடைசியில என்னாச்சு, நல்லவரை தண்டிக்க நினைச்ச துர்வாச முனிவரே உயிரை காப்பாத்திக்க அலறி அடிச்சு ஓடினாரு. துர்வாச முனிவர்னாலே கோபக்கார முனிவர் தான். அவருடைய கோபத்தை பார்த்து பயந்து எல்லாரும் அவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. சிவபெருமானுடைய கோபத்தின் அம்சமாக பிறந்தவர் தான் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் மட்டும் கைகேயிக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுக்கலனா தசரத மன்னர் அந்த போர்லயே இறந்திருப்பாரு. ராம அவதாரம் ஆரம்பிக்கிறதுக்கு துர்வாச முனிவர் ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி ராம அவதாரம் முடிறதுக்கும் துர்வாச முனிவர் தான் ஒரு காரணம். அவர் வந்து லக்ஷ்மணர் கிட்ட கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லலைன்னா அந்த இடத்துல கதவு திறக்கப்பட்டிருக்காது, ராம அவதாரம் முடிஞ்சிருக்காது. அதனால ராமாயணம் ஆரம்பிச்சதுக்கும் சரி ராமாயணம் முடிஞ்சதுக்கும் சரி துர்வாச முனிவர் தான் மிகப்பெரிய காரணம். அம்பரீஷ் மன்னருடைய விஷயத்துல மட்டும்தான் துர்வாச முனிவர் முன்கோபத்தோட செயல்பட்டதுனாலதான் அது அவருக்கே வினையா வந்து முடிஞ்சது. மத்த எல்லா விஷயத்திலயுமே அவர் கொடுத்த சாபங்கள் எல்லாமே பின் வரக்கூடிய செயலுக்கு மிகப்பெரிய அடிப்படையா தான் இருந்தது. நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சிவபெருமானியை குற்றம் சொல்றோம். அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் தன்னுடைய முன்கோபத்தோட செயல்பட்டதுனாலதான் அவருக்கு அந்த விளைவு ஏற்பட்டது. ஆனா அவருடைய பல நேர கோபங்களும் அதனால அவர் கொடுத்த சாபங்களும் பின் வரக்கூடிய விளைவுகளுக்கு உபயோகமா இருக்கும்படியா தான் அவர் செயல்பட்டாரு. கோபம் எல்லா நேரமும் தவறு கிடையாது, ஆனா முன்கோபத்தோட செயல்படுறது கண்டிப்பா அவங்களையும் சரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி பாதிப்பு அதிகமாவே இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலயும் முன்கோபத்தோட செயல்படாம நிதானமா செயல்பட்டு நல்லதொரு முடிவை எடுப்போம்னு சொல்லி இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.